வணக்கம் நண்பர்களே, நமது சமையல் அறையில் இன்றைக்கு க்ரீமி திக் ஹாட் சாக்லேட் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேயே சூடான சுவையான க்ரீமி திக் ஹாட் சாக்லேட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். 300 ml காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சிருக்கு. 50 g டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 50% கோகோ கண்டென்ட் இருக்குது. 2 tablespoons அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 2 tablespoons கார்ன்ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளாரை நாம் தண்ணியில் 2 tablespoons தண்ணியில் கரைச்சி வச்சுக்க போகிறோம். 2 tablespoons சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 சிட்டிகை சின்னமன் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வாசனைக்காக, இது ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க இப்போது திக் க்ரீமி ஹாட் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான சாஸ் பேனில் எடுத்து வச்சுருந்த 300 ml பாலை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நாம் இப்போது மிதமான சூட்டில் காய்ச்ச போகிறோம். பால் கொதிச்சு வந்ததும் அதில் நாம் இப்போது எடுத்து வச்சுருந்த 2 tablespoons கோகோ பவுடரை சேர்த்துக்கணும். கோகோ பவுடரை சேர்த்துக்கிட்டு அது எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 tablespoons சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு தொடர்ந்து இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கோகோ பவுடரும் சர்க்கரையும் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்ப இதை வந்து ஈவனாக வர்ற மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஆட் பண்ண டார்க் சாக்லேட் இப்போது நல்லா பாலோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளாரை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளாரை சேர்த்த உடனே கட்டி கட்டியாக லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத இருக்கிறதுக்கு நம்ம இதை தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இதை கிளற கிளற இதனோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகிட்டே வரும். இப்போ பாருங்கள், ஹாட் சாக்லேட் நல்லா திக்காக க்ரீமியாக கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டே வருது. இதில் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணி நம்ம இதை ஃப்ளேம்லேருந்து இறக்கிடலாம். பாருங்கள், இப்போது க்ரீமி திக் ஹாட் சாக்லேட் ரெடி ஆகிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப எம்மியாக, ரொம்ப திக்காக, க்ரீமியாக இருக்குது. இப்போது இதை நம்ம சர்விங் கப்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சாக்லேட் சாஸ் சுகர் ரிம்மில் கார்னிஷ் பண்ணி வச்சுக்கலாம்.
க்ரீமி ஹாட் சாக்லேட் இப்போ ரெடியாக இருக்குது. ஹாட் சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லோராலும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு சாக்லேட் டெசர்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சஜஷன்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.